This video is sponsored by Free Indian Matrimony. உடனே register பண்ணுங்க, அதுவும் 1 ரூபாய் கூட register fees இல்ல. உலகம் முழுக்க இருக்க சென்னை பஜார் நேயர்களுக்கு வணக்கம். இது கேன் ஃபர்னிச்சர் ஷாப். இது நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது கேன் ஃபர்னிச்சர் நம்ம ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டெயிலாக கொடுக்குறோம். உங்களுக்கு வர கஸ்டமர் எல்லாருமே வந்து ரேட்டு கம்மி தான் கேட்குறாங்களோ தவிர எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்க மாட்டேன்றாங்க. வெளியே மற்றவங்க பண்ணுறது வந்து நம்ம டைலாக எடுக்க மாட்டாங்க. இது சென்னையில் நம்ம மட்டும் தான் டை எடுத்தோம். கேனுக்கு பேம்புக்கு என்ன வித்தியாசம் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஹோல்ஸ் வரும், இது வந்து பெண்ட் பண்ண முடியாது நமக்கு வந்து. இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் தான் வரும். ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணலாம். இது எவ்வளோ வேணுமோ ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணினா ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணலாம். அது பெண்ட் பண்ணும்போது லைஃப் அது அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இதோட லைஃப் ஆகிட்டுனா 40 இயர்ஸ் மேலே தான். குவாலிட்டியாக போட்டிங்கன்னா 8 இயர்ஸ் கிட்டே வரும் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். இது பேபி ஊஞ்சலுங்க. இது இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1400 தான். இது வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800-2000 மேலே இருப்பாங்க. நம்ம 1400 தான் கொடுக்குறோம். இது ஒரு மேக்ஸிமம் ஒரு வயசுலேருந்து ஒரு 8 வயசு வரைக்கும் ஆடலாம். நம்ம கடையில் வந்து குவாலிட்டியாக பண்ணுறோம். இதுக்கு பேபி ஊஞ்சலுக்கு இதுக்கு 1 இயர் வாரண்டியோடு தரோம் உங்களுக்கு. பொருள் பாருங்கள், குழந்தைங்க உட்காந்து சாஞ்சி ஆடுற மாதிரி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட குழந்தைக்கு ஆணிக்கின்னு எதுவுமே இல்லாமல் பக்காவாக பண்ணி தருவோம். இது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வராது. மேக்ஸிமம் ஒரு வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் ஆனால் ஒரு 20 இயர்ஸ் லைஃப் வரும் உங்களுக்கு. இந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-5 மேலே வரும். நம்ம வெறும் 2-5 தான் கொடுக்குறோம். இங்கே ஃபேஸ் ரொம்ப அடிபடாது. டபுள் ஃப்ரேமில் போட்டு பக்காவாக பண்ணி கொடுக்குறோம். சைடு டிசைனோட வரும் உங்களுக்கு. குவாலிட்டியாக இருக்கும், 20 இயர்ஸ் மேலே லைஃப் வரும் உங்களுக்கு. ஏன் பார்த்துச்சு நம்ம வந்து 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறோம். இது 3 ஃப்ரேம் ஊஞ்சலுங்க. இது 3 ஃப்ரேம் வரும். இதில் பார்த்துங்க குவாலிட்டியாக இருக்கும், நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து வெயில் மழை தண்ணி எது பட்டாலும் ஒன்றுமே ஆகாது. இதுதான் பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுவும் பெஸ்ட் குவாலிட்டி தான். கலர் பண்ணாலும் இதுவும் பெஸ்ட் குவாலிட்டி தான். இது வந்து நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் கலர் அடிச்சிருக்கோம். இதை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் உங்களுக்கு லைஃப். 4200 தான் ரேட் உங்களுக்கு. வெளியே இது போனீங்கன்னா எங்கள் 5500 மேலே தான் வாங்குவாங்க. பேக் டிசைனோட வரும். நீங்கள் வந்து சாஞ்சி ஒரு நாள் ஃபுல்லாக ஆடலாம் உங்களுக்கு. வயசு வந்து இது 150 kg இருக்க வைத்து வாங்க தலாரமாக உங்களுக்கு. இந்த மாடல் பாருங்கள், நல்லா ஒன்றும் ஹெவியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அதாவது 150-200 kg கூட இது உட்காரலாம். இது சைடு க்ளோஸிங்கோட நல்லா திக்காக ஹெவியாக பேக் டிசைனோட பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் 40 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மேக்ஸிமம் ஒரு 100 கிலோனா ரெண்டு பேர் உட்காந்தா கூட ஒன்றுமே ஆகாது. கம்பி செயின் ஆறாது, கட்டி ஆறாது உங்களுக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தூக்க முடியாத அளவு வெயிட்டாக இருக்கும். இது வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 6500 மேலே சொல்லுவாங்க. நம்ம 4500 தான் கொடுக்குறோம். இது உங்களுக்கு இது பாருங்கள், கூண்டு ஊஞ்சல் சொல்லுவாங்க. இது இது ஓல்டு மாடல் தான். இது நியூ மாடல்லாம் கிடையாது உங்களுக்கு. இது நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் உங்களுக்கு. இது வந்து வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் இப்போ டை எடுக்காமலே பண்ணுவாங்க. நம்ம வந்து டை எடுத்து தான் பண்ணுறோங்க. பாருங்கள், இது டை எடுத்து பண்ணால் தான் உங்களுக்கு உட்கார நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே வந்து உள்ளே வந்து குஷன் போட்டு உட்காந்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குற மாதிரி இருக்கும். வெளியே மற்றவங்க பண்ணது வந்து நம்ம டைலாக எடுக்க மாட்டாங்க. இது சென்னையில் நம்ம மட்டும் தான் டை எடுத்து பண்ணுறோம். வெளியே பார்த்தீங்கன்னா டை எடுக்காம பண்ணதுனால இப்படி என்ன ஆகும், இப்படி இருக்கும் ஊஞ்சல் உங்களுக்கு. நீங்கள் உட்காரும்போது வலிக்குன்னு வர மாதிரி இருக்கும். அது யாருமே இப்போ டை எடுத்து சென்னையில் பண்ணுறதுங்க. இது நாங்கள் மேனுஃபேக் பண்ணுறதுனால இங்கே ஹோல்சேல் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு. குவாலிட்டியாக இருக்கும், 3 ஃப்ரேம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். சைடு ஃப்ரண்ட் டிசைனோட வரும். இது வந்து ஓவல் மாடல் ஊஞ்சல் சொல்லுவாங்க உங்களுக்கு. இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபேன்சியாக பண்ணியிருக்கோம். மற்றவங்க எல்லாருமே டபுள் ஹேண்டல் தான் போடுவாங்க, நம்ம ட்ரிபிள் ஹேண்டல் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மாலை மாதிரி இருக்கும். வீட்டில் மாட்டும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். பாருங்கள், இது ஃபியூர் ஒயிட்டில் பக்காவாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஆர்டர் பண்ணிங்கன்னா பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், தூக்க முடியாத அளவு வெயிட் இருக்கும் நம்மகிட்ட. இது பெஸ்ட்டு என்னென்னா ட்ரிபிள் ஹேண்டில் இருக்கும்போது கையை வைக்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அதான் இதோட ஃபெசிலிட்டி உங்களுக்கு. நீங்கள் ஊஞ்சல் உட்காரும்போது பேக் பெயின் எதுவுமே இல்லாமல் பக்காவாக பண்ணியிருப்போம் உங்களுக்கு. வெளியெலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போன மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வந்து உட்காந்துன்னா குஷன் இல்லாமல் உட்கார மாதிரி தான் எல்லாம் ஊஞ்சல் பண்ணுறோம். இந்த மாடல் பாருங்கள், நம்ம புதுசாக பண்ணியிருக்கோம். இது இது வந்து தீப மாடல் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதுவும் ட்ரிபிள் ஹேண்டலடாக வச்சு ட்ரிபிள் ஃப்ரேம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. பேக்கில் வந்து டைமண்ட் வரும். அதாவது என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஊஞ்சல். இது வந்து இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆடினாலும் இந்த கால் முட்டிலாம் வலிக்காமல் ஃப்ரீயாக உட்காந்து ஆடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வர கஸ்டமர் எல்லாருமே வந்து ரேட்டு கம்மி தான் கேட்குறாங்களோ தவிர எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்க மாட்டேன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 வரைக்கும் வெயிட் தாராளமாக தாங்க உங்களுக்கு. இது 1 இயர் வாரண்டி இருக்குது உங்களுக்கு. வாரண்டியோடு தான் எல்லாம் பண்ணுறாங்க. இதுவும் அதே மாடல்லே. இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரும் உங்களுக்கு பேசுங்க. இது வந்து என்ன ஒரு இதுனா நமக்கு வீட்டில் மாட்டும் போது நம்ம தீபம் மாதிரி மாடல் அழகாக இருக்கும் பார்க்கும்போது. அதை என்ன சொல்லுது, நம்ம வீடு வந்து ரொம்ப அழகாக பார்க்கும்போது இதை மாட்டோன்னா வீடு கொஞ்சம் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த இடத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெயின் ஆச்சுன்னா ட்ரிபிள் ஹேண்டில் தான் கொடுக்குறோம். இதுவும் இந்த வரவங்க வந்து ரொம்ப டிசைன் பார்க்காம கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஈஸியாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பும் வரும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது மேனுஃபேக்சர் கடை உங்களுக்கு. நம்ம ஹோல்சேல் ரேட்டு தான் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா ரேட்டு வந்து சொன்னால் உங்களுக்கு நேரில் வந்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக பண்ணி தந்துடும். ஏன்னா இதில் வந்து குவாலிட்டியாக 3-4 குவாலிட்டி இருக்குது. ஏன்னா எல்லோரும் வந்து மேக்ஸிமம் அது வந்து கஸ்டமர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பேம்பு வேறு, கேன் வேறு. இதில் வந்து உங்களுக்கு பேம்பு எல்லாம் வரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் பேம்பு கேன் எல்லாம் ஒரே மாதிரி தான் நினைக்கிறாங்க. இது பேம்பு கிடையாது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேன். இது உங்களுக்கு கேனுக்கு பேம்புக்கு என்ன வித்தியாசம் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கலாம்.
இது வந்து ஹோல்ஸ் வரும், இது வந்து பெண்ட் பண்ண முடியாது நமக்கு வந்து. இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் தான் வரும். இதை கிழிச்சு தான் பண்ண முடியும், இதை பெண்ட் பண்ணலாம் வளைக்க முடியாது. நான் நினைக்கிறாங்க பேம்பு பேம்பு வரச்சு பேம்பு கொஞ்சம் தான் நினைக்கிறாங்க. இது பேம்பு கிடையாது, கேன் வந்து உங்களுக்கு கேன் என்னும்போது இதில் ஹோல்ஸ்லாம் வராது. உங்களுக்கு ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணலாம். இது எவ்வளோ வருமோ ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணினா ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணலாம். அது பெண்ட் பண்ணும்போது லைஃப் அது அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இதோட லைஃப் ஆச்சுன்னா 40 இயர்ஸ் மேலே தான். குவாலிட்டியாக போட்டிங்கன்னா 80 இயர்ஸ் கிட்ட வரும் உங்களுக்கு. தளாரமாக இருக்குது. இந்த சேர் வந்து நியூ மாடல் சேர் சொல்லுவாங்க உங்களுக்கு. சேர்னா உங்களுக்கு வந்து பேக்கில் டைமண்டோட பண்ணியிருக்கோம் நாங்கள். இது வந்து சாம்பிள் தான் வச்சிருக்கோம். இந்த மாடலோட ஃபெசிலிட்டி என்னென்னா இதில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வராது. எல்லா மாடல் சேரும் கஸ்டமர் எல்லாம் ஒரே மாதிரி நினச்சிக்கிறாங்க. நீங்கள் எப்பயுமே சேர் வாங்கும்போது வந்து அதில் உட்காந்து பார்த்து தான் வாங்கணும். என்ன இதில் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க, கேன் சேர் வேறு, வுட்டன் வேறு, எல்லாமே ஒரே மாதிரி நினைக்கிறாங்க. இதில் நீங்கள் இப்படி உட்காரும்போது உங்களுக்கு வந்து பேக் வந்து பக்காக ரீச் ஆகும். இப்படி உட்காரும்போது பேக் பெயின் வந்து அதில் ரிலீஃப் ஆகும் உங்களுக்கு. அதனால் இது பேக் பெயினுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாடலும். அதனால் சேர் என்னும்போது வந்து நீங்கள் ஃபோனில் கேட்டு ரேட்டு கேட்கறத விட வந்து உட்காந்து பார்த்து வாங்கினீங்கன்னா குவாலிட்டியாகவும் கிடைக்கும், நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் டைமண்ட் சேர் சொல்லுவாங்க. இந்த சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கடையில் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கை ஹேண்டில் ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுறோம். இது வந்து கேரளா மாடல். கை பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் உட்காந்துன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இது குஷன் போடாமல் உட்காரலாம். குஷன் போட்டு சீட்டுக்கு மட்டும் குஷன் போட்டு உட்காந்துன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் சேர் எங்கே வாங்கினீங்களோ அதில் உட்காந்து பார்த்து வாங்கணும். இன்னும் உட்காந்து பார்க்கும்போது உங்கள் எவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துன்னு கீழே வந்தால் அந்த மாதிரி ஒரு ஸ்டூல் போட்டு இப்படி உட்காந்துருக்கோம். கால் வலிக்காமல் இப்படி ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டுன்னு கொஞ்சம் ஹைட்டாக கூட போட்டுக்கலாம். போட்டு உட்காரும்போது ஒன்றும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து எல்லா கடையில் ஒரே மாதிரி கிடையாதுங்க. ஒரு கடைக்கு ஒரு மேனுஃபேக்சர் உங்களுக்கு வந்து. சில பேர் பண்ணாங்கன்னா அது என்ன சொல்லுது, சாஞ்சி போய் உட்கார மாதிரி இருக்கும், கஷ்டப்பட்டு உட்காருவீங்க, கொஞ்சம் எப்படி உட்கார மாதிரி இருக்கும். நம்ம கடையில் அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா மேனுஃபேக்சர் நம்ம வந்து ஜெயபாத் யூபட் பார்னிச்சர் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். பாருங்கள் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்காரத்துக்கு. இது சோஃபா செட் மாடல்ஸ் தான் இது. குஷன் வந்து நீங்கள் போடும்போது ஃபோமில் போடாதீங்க, ஒரு பருத்தி பஞ்சு இளவம் பஞ்சு அந்த மாதிரி போட்டுங்க. போட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கேன் ஃபர்னிச்சரை பற்றி நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து நம்ம பாடிக்கு வந்து ஹீட் ஆகாது, கோல்ட் ஆகாது. நார்மல் வந்து மெயின் உட்காரும்போது நம்ம பாடிக்கு வந்து இது ஃபிட்டாக இருக்கும். இது நிறையா பேருக்கு தெரியறதே கிடையாதுங்க. இது கேன் ஃபர்னிச்சர் ஒன்று வந்து சும்மா நார்மலாக உட்டனில் போடுற மாதிரி டெக்ஷனில் போடுற மாதிரி நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாதுங்க. இது கேன் ஃபர்னிச்சர் வந்து நமக்கு உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ பாருங்கள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இப்படி உட்காரும்போது பாடிக்கு இன்னும் ஹீட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ஃபோமில் போடாமல் ஒன்றும் பருத்தி பஞ்சு இளம் மஞ்சள் போட்டிங்கன்னா வெளியே சென்னையில் இந்த மாதிரியாக நீங்கள் பார்க்க முடியாது. பெண்டாக இருக்கும், கை வைக்கிறது இப்படி கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வைக்கணும். நம்ம வந்து இது கேரளா மாடல். இது வந்து என்ன ஃபெசிலிட்டினா கேரளாவில் போய் பாருங்கள், ஒரு வீட்டில் 2 சேர் கண்டிப்பாக இருக்கும் இது. ஏன்னா வந்து இதை ரொம்ப லைக் பண்ணுறவங்க. சென்னையில் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு இது தெரியறது கிடையாது. வரவங்க ரோட்லேயே நிற்கிறாங்க, அந்த ஊஞ்சல் என்ன ரேட்டு கேட்குறாங்க, அப்படியே போயிடறாங்க. ஃப்ளாட் பார்த்தில் கம்மியாக இருக்குன்னு போகிறாங்க. இது ஃப்ளாட் பாரம் குவாலிட்டி கிடையாது உண்மையிலே. நம்ம பண்ணுறது வந்து பெஸ்ட் குவாலிட்டி தான். எதுக்கு இங்கே ரேட்டு கம்மியாக கிடைக்குதுன்னா உங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா வாடகை வந்து ஒரு 5000 தான் நம்ம கடைக்கு வந்து. மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே ஹோல்சேல் ரீட்டைல் ரேட்டு தரோம் உங்களுக்கு. சில பேர் வந்து கலராக இருக்கிறதுனால செகண்ட் குவாலிட்டி சொன்னாங்க. நம்ம கலர் போட வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த ரோடு சைடு வந்து நிறைய கலரை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து வர கஸ்டமர் கலர் கேட்குறாங்க, நம்ம கலரில் போட்டுத்தரோம். கலர் போடுறதுனால லைஃப் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா இந்த மாதிரி பிரேமாக இருக்கும்போது கலர் போட்டுருவோம் இது வந்து. அதனால் ஸ்கின் எடுக்காமல் கலர் போடுறதுனால ஒன்றும் லைஃப் அதிகமாக தான் வரும். இது கலர் போட்டனால சில பேர் செகண்ட் குவாலிட்டி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் எதிர்க்கு இவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் நமக்கு ஸ்கின் எடுக்காமல் கலர் போடுறோம் உங்களுக்கு. கலர் போடும்போது இது வந்து இன்னும் லைஃப் அதிகமாக தான் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் பாருங்கள் இதான் இருக்கத்தில் ரொம்ப ஹெவியாக இருக்கும். டபுள் ஃப்ரேம் போட்டு நல்லா திக்காக பண்ணியிருப்போம். ட்ரிபிள் ஹேண்டில் வரும் உங்களுக்கு. இது மேக்ஸிமம் 200 kg கிட்ட வெயிட் தாங்கும் உங்களுக்கு. ஏன் ரொம்ப ஹெவி போகக்கூடாதுன்னா நமக்கு வந்து சீலிங் வந்து கம்பி வந்து ஒரு அளவு தான் வெயிட் தாங்கும் உங்களுக்கு. கீழே அறந்து விழுந்தீங்கன்னா நம்ம பேக் பெயின் எலும்பு வந்து கண்டிப்பாக ஃப்ராக்சர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஊஞ்சல வெயிட்டு நீங்களும் வெயிட்டாக இருக்கும்போது உட்காரும்போது அது தாங்காது. சீலிங்கோட இந்த கம்பி வந்து ஒரு அளவு தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பசிட்டி, அது தாங்காது. ஏன்னா இதுக்கு மேலே ஹெவியில் போக ஆசைப்படாதீங்க. எப்பவுமே ஊஞ்சல் வந்து மேலே தொங்குற பொருள் அது. அதனால் பார்த்து ஒரு அளவு ஹெவியாக போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஃப்ரீயாக உட்கார மாதிரி இருக்கும். ஒரு 200 kg இருக்கு உட்காரலாம் தாராளமாக. இது வந்து எஸ் சேர் சொல்லுவாங்க உங்களுக்கு. இது அதுக்கு முன்னாடி வந்து வீவிங்கில் வரும். வீவிங்கை விட இது நல்லா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஏன் சொல்கிறேன்னா இது வந்து நம்ம கேனில் பண்ணியிருக்கும்போது உட்காந்து தூங்கும்போது ஏர் வந்து நம்ம சர்க்குலேஷன் ஆகும். இப்போ வீட்டில் தூங்கும்போது நார்மலாக வந்து பனியன் போட்டு தான் உட்காருவோம். உட்காரும்போது நமக்கு வேறு வகிர் இருந்தாலும் இந்த கேன் வந்து நம்ம பேக்கில் அப்படியே உறிஞ்சிக்கணும். அதனால் நீங்கள் உட்காந்து வேறு யார் உட்காந்தாலும் அவங்க பாடிக்கு ஒன்றும் ஆகாது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது கோழி முட்டை ஊஞ்சல் மாடல். இது இதில் என்ன ஃபெசிலிட்டினா வந்து உங்களுக்கு வந்து மற்றெல்லாம் வந்து நம்ம வெளியே வந்து கால் வந்து வெளியே தொங்க விட்டு தான் உட்காருவோம். இதில் வந்து அப்படி கிடையாது. இல்லை சப்பாங்கல் போட்டு நீங்கள் உட்காந்து தூங்கலாம் உங்களுக்கு. அதனால் இது ஃபெசிலிட்டி வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்க கொஞ்சம் லுக்காக வேணுன்றவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது வெயிட் வந்து தாராளமாக 200 kg தாங்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும் இது வந்து ரேட்டு. இதுவும் கொஞ்சம் ஹெவியாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எதுவுமே நம்ம நார்மலாக பண்ணுறது கிடையாது. ரொம்ப ஆள் பெருசாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பெருசாக போட்டு உட்காந்துக்கலாம். பாருங்கள் இந்த டிசைன். இது ஒர்க் அதிகம் உங்களுக்கு நிறையா. இது வந்து நாங்கள் 6 ஃபைவ் தான் பண்ணித்தரோம். இதாங்க சென்னை மாடல். இதுதான் வங்கி சேர் சொல்லுவாங்க, டைமண்ட் சேர் சொல்லுவாங்க. கை பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு. இதை பாருங்கள் கை ஃபுல்லாக பெயிண்டாக இருக்கும். அது வார்னிஷ் பண்ணாது, அது வார்னிஷ் பண்ணது. இதுதான் நம்ம பண்ணுற மாடல் உங்களுக்கு, கேரளா மாடல். நம்ம கேரளாவில் ஒர்க் பண்ணதால அந்த மாடல் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஏன்னா ரெடியாக பண்ணி வச்சுன்னா ஃபுல்லாக நமக்கு அழுக்காயிரம் டஸ்ட் ஆகிடும். கஸ்டமர் வந்து பழைய பீஸ் தான் சொல்லிப்பாங்க. அதனால் இதில் இருக்கிற எல்லா மாடலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரு 4 டேஸ் 5 டேஸுக்குள்ளே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. மாடல்ஸ் இருக்குது நிறையா, நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம பெஸ்ட் குவாலிட்டி தான் கொடுக்குறோம். நீங்கள் எது வந்தாலும் வந்து நம்மளை கேட்டு பார்த்து வாங்கிக்கலாம்.